ஹை ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப் ஃபுல் கோர்ஸ் சீரீஸில் இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் வீடியோஸ். அப்படி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த யூடியூபோட ஏ டு இசட்டுக்கான ரோட் மேப் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பிகினராக யூடியூப்க்குள்ள வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு நினச்சாலும் சரி, இல்லைனா ஆல்ரெடி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் சரி, இந்த கிளியரான ரோட் மேப் தெரியலனா நீங்கள் எங்கே இருக்கீங்க, அடுத்து நீங்கள் எங்கே போகணுன்றதுக்கான கிளியரான வழி உங்களுக்கு தெரியாது. அதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் ஃபுல் கோர்ஸ் சீரீஸில் நம்ம இது மோடி போட்ட வீடியோஸ் இருந்தாலும் சரி, இதுக்கப்புறம் போட போகிற வீடியோஸ் இருந்தாலும் சரி, கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி நீங்கள் லைனாக உங்களுக்கு தேவையான வீடியோஸை நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ரோட் மேப்போட ஃபஸ்ட் புள்ளி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுன்னு கேட்டிங்கன்னா ஜிமெயில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த ஜிமெயில் எப்படி நம்ம கிரியேட் பண்ணணும்னு பார்த்தோம்னா, உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஓல்டு ஜிமெயில் இருக்கும், ஸோ அதை அப்படியே விட்டுடுங்க. புதுசாக ஒரு ஜிமெயில் கிரியேட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கிற ஜிமெயில் பார்த்தோம்னா நிறைய இடத்துல கொடுத்துருப்பீங்க, நிறைய பேருக்கு அது என்ன ஜிமெயில்ன்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நீங்கள் நியூவாக கிரியேட் பண்ணுறது பார்த்தோம்னா வெறும் யூடியூப் மட்டும் வச்சுக்கோங்க, இதை யார்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தோம்னா, இந்த ஜிமெயில் ஐடியில் கூட நம்மளுடைய அக்கௌண்ட் வந்து ஹேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் ஓல்டு யூஸ் பண்ணாதீங்க, நியூவாக யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறது. ஓகே, அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா, நம்ம யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குற இந்த யூடியூப்ல கூட ஒரு அக்கௌண்ட் இருக்கும், நீங்கள் அதில் கூட நீங்கள் வீடியோஸை கிரியேட் பண்ணி போடலாம். பட் என்ன பொறுத்தவரைக்கும் நான் என்ன சொல்லுவேன், நீங்கள் ஓல்டருக்கு யூஸ் பண்ணாமல் இப்போ புதுசாக கிரியேட் பண்ண இந்த ஜிமெயில் ஐடியில் ஒரு நியூ பிராண்ட் அக்கௌண்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கங்க. எல்லா யூடியூப் அக்கௌண்ட்லேயும் பர்சனல் அக்கௌண்ட் இருக்கும், ஸோ டிஃபால்ட்டாகவே இருக்கும். பட் நம்ம அந்த பர்சனல் அக்கௌண்ட்டில் நம்மளுடைய வீடியோஸை போடாமல் நம்ம நியூவாக ஒரு பிராண்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அந்த பிராண்ட் அக்கௌண்ட்டில் நம்ம யூடியூப் வீடியோஸை போடலாம். இந்த ப்ராசஸ்லாம் நம்ம எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த தான வீடியோஸ் நம்ம அடுத்தடுத்து போட போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஒரு நியூ பிராண்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா, நம்ம கஸ்டமைசேஷன் அண்ட் செட்டிங்ஸ் பண்ணணும். இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஓப்பன் பண்ண சேனலுக்கு நம்ம சேனலுடைய லோகோ நம்ம செட் பண்ணணும், சேனல் ஆர்ட் நம்ம செட் பண்ணணும், ஸோ அதுக்கான வாட்டர் மார்க் நம்ம செட் பண்ணணும், அதுக்கப்புறம் பேசிக் செட்டிங்ஸை நம்ம கொடுக்கணும், அதுக்கப்புறம் அட்வான்ஸ் செட்டிங்ஸ் நிறைய இருக்குது, நிறைய ஃபியூச்சர்ஸ்லாம் நம்ம எனேபிள் பண்ணணும். ஸோ இது எல்லாமே இந்த தேர்ட் மெத்தடில் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம கஸ்டமைசேஷன் செட்டிங்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம லாங் வீடியோஸ் போடலாம், ஷார்ட்ஸ் வீடியோஸ் போடலாம், அடுத்து நம்ம லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணலாம். இந்த லைவ் ஸ்ட்ரீமிங்ன்றது கொஞ்சம் இன்டெப்த்தான விஷயம், இதை பற்றி நம்ம தனியாக சொல்கிறேன். ஸோ நீங்கள் பிகினராக வரும்போது என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா, இந்த லாங் வீடியோஸ் இந்த ஷார்ட்ஸ் வீடியோஸை நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். ஆல்ரெடி உங்களுக்கு இந்த லாங் வீடியோஸ்னால் என்ன, ஷார்ட்ஸ் வீடியோஸ்னால் என்னன்னு உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம வந்து லேண்ட்ஸ்கேப்பில் பார்க்குறது எல்லாமே லாங் வீடியோஸ், அதாவது இந்த ஒரு நிமிஷத்துக்கு அடுத்து இருக்கிற எல்லா வீடியோஸும் பார்த்தோம்னா லாங் வீடியோஸாக தான் இருக்கும். நீங்கள் போர்ட்டலில் பார்க்குற வீடியோஸ் எல்லாமே பார்த்தோம்னா ஷார்ட்ஸ் வீடியோஸாக இருக்கும், இதெல்லாம் பார்த்தோம்னா 60 செகண்டுக்குள்ளே தான் இருக்கும். இப்போ நீங்கள் லாங் வீடியோஸோ ஷார்ட்ஸ் வீடியோஸோ எதை வேணால் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி எந்த யூடியூப் சேனல் கண்டென்ட் ஐடியாஸில் நீங்கள் போடலாம் அப்படின்றத பிளான் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் வீடியோ எடிட்டிங் எப்படி பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஐடியாஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, நீங்கள் வந்து உங்களுடைய ஓன் வேலே பண்ணுங்கள். இல்லை ப்ரோ, எனக்கு வந்து எந்த யூடியூப் சேனல் ஐடியாஸும் இல்லை, எனக்கு வீடியோ எடிட்டிங்கும் பண்ண தெரியாதுன்னு நினச்சிங்கன்னா, இதுக்காக நாங்கள் தனித்தனி பிளேலிஸ்ட் ரெடி பண்ணி போட்டிருக்கோம். யூடியூப் சேனல் ஐடியாஸ்க்கான தனி பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம். வீடியோ எடிட்டிங் எப்படி பண்ணணும், கைன் மாஸ்டர், இன்ஷாட், விஎன், கேப்கட் இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இதுக்கான டியூட்டோரியல் பார்த்தோம்னா அடுத்தடுத்து நிறைய வரும், இதுக்கு மொழி நாங்கள் நிறையா போட்டிருக்கோம். இந்த ரெண்டு பிளேலிஸ்ட்டும் நான் கீழே கொடுத்துருக்கேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஓன் கேட்டகரியில், ஓன் கண்டென்ட்டில், ஓன் எடிட்டிங்கில் நீங்கள் போடலாம். அப்படி இல்லைன்னா இந்த பிளேலிஸ்ட்டில் கொடுத்துக்கிற இந்த யூடியூப் சேனலுக்கான ஐடியாஸு, அதில் இருக்கிற கண்டென்ட் எடுத்து அதில் நான் கொடுத்துக்கிற அந்த வீடியோ எடிட்டிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கான வீடியோஸ் நீங்கள் மேக் பண்ணி போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தோம்னா, நம்ம மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணணும். இது அப்ளை பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளுக்கான காசு நம்மளுக்கு வரும். ஸோ இந்த மானிட்டைசேஷன் நம்ம அப்படியே அப்ளை பண்ணலாம்னு கேட்டால் அப்படி கிடையாது, நம்மளுக்கான எலிஜிபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. ஸோ நம்ம சேனலுக்கான 1000 சப்ஸ்கிரைபர் கண்டிப்பாக வந்திருக்கணும். நீங்கள் லாங் வீடியோஸ் மேக் பண்ணுறீங்களா இருந்தால் 4000 வாட்ச் அவர்ஸ் உங்களுக்கு வந்துருக்கணும். இல்லை நான் ஷார்ட்ஸ் போகிறேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுக்கான 10 மில்லியன் வியூஸை நீங்கள் கொண்டு வரணும். இந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. பட் இப்போ நிறைய அப்டேட்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ சப்ஸ்கிரைபர் குறைச்சிருக்காங்க, வாட்ச் அவர்ஸை குறைச்சிருக்காங்க, ஸோ வியூஸ் எல்லாமே குறைச்சிருக்காங்க. பட் உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் என்னென்னு பார்த்தோம்னா, இந்த 1000 சப்ஸ்கிரைபர், 4000 வாட்ச் அவர்ஸ், 10 மில்லியன் வியூஸ் மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நிறைய அப்டேட் கொண்டு வருவாங்க, அதை கொண்டு வரப்போ அதை பற்றி நம்ம அப்டேட் பண்ணலாம். பட் இப்போதைக்கு நீங்கள் இந்த மேஜராக இருக்கிறத நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்கள் சேனல் பார்த்தோம்னா அந்த மானிட்டைசேஷன் எலிஜிபிள் ஆகிடுச்சு. ஸோ 1000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க, 4000 வாட்சர் வந்துட்டாங்க, இல்லைனா ஒரு 10 மில்லியன் வியூஸ் வந்துருச்சுன்னா, இதுக்கப்புறம் தான் நீங்கள் மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணணும். இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தோம்னா, இதுக்கு நம்ம ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை நம்ம ஓப்பன் பண்ணணும். இந்த ஆட்சன்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யூடியூப்பில் சம்பாதிக்கிற காசை நம்ம பேங்க் அக்கௌண்ட் நம்ம கொண்டு வரணும்னு பார்த்தோம்னா, இடையில இந்த ஆட்சன்ஸ் சொல்லிட்டு இந்த ஒரு அக்கௌண்ட் இருக்கணும். ஸோ இந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், அதை நம்ம கனெக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் நம்ம ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் நம்ம அட்ரஸ் வெரிஃபிகேஷன் பண்ணணும், டேக்ஸை நம்ம அப்ளை பண்ணணும், அதுக்கப்புறம் நம்மளை பேங்க் அக்கௌண்ட் அதை நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ ஃபைனலாக தான் யூடியூப்பில் நம்ம சம்பாதிச்ச காசு நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு போகணும். இது எல்லாத்துக்குமே முக்கியமான ப்ராசஸ் இந்த ஆட்சன்ஸோட டுட்டோரியல் தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆட்சன்ஸ் டுட்டோரியல் பார்த்தோம்னா ரொம்ப நுணுக்கமானது, இதை பற்றி நம்ம ஈச் அண்ட் எவ்ரி திங் நம்ம அந்த டுட்டோரியலில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஓகே, அடுத்து நம்ம யூடியூப்பில் வீடியோஸ் போடத்தெல்லாம் நம்மளுக்கு எப்படி போகிற மணி வருது நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் லாங் வீடியோஸ் போடத்தான் தான் அந்த லாங் வீடியோஸ் கேப்லேயோ இல்லை ஸ்டார்டிங்லேயோ இல்லை எண்ட்லேயோ உங்களுக்கான ஆட் ஒன்று பிளேஸ் பண்ணுவாங்க. அந்த ஆடுக்கு வர காசுலேருந்து 45% அவங்க எடுத்துப்பாங்க, 55% உங்களுக்கு கொடுப்பாங்க. இது வந்து லாங் வீடியோஸ்க்கானது. இதுவே நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோஸ் போடுறீங்களா இருந்தீங்கன்னா, அதில் வேறு ஆடுக்கு 45% தான் உங்களுக்கு கொடுப்பாங்க, 55% அவங்க எடுத்துப்பாங்க.
இதே மாதிரி நீங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸ்க்கான ஆட்ஸ் எவ்வளோ வருதோ அதை கால்குலேட் பண்ணி, ஸோ $100 உங்களுக்கு எப்போ வருதோ அதுக்கப்புறம் அவங்க உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு அதை சென்ட் பண்ணிடுவாங்க. அதாவது ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் டிசம்பர் மாதம் ஒரு $100 மேலே நான் சம்பாரிச்சிட்டேன்னா அதை எனக்கு ஜனவரி மாதம் 20ஆம் தேதி மேலே தான் என்னோட அக்கௌண்ட்டுக்கே வரும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரொசீஜர். இதை தவிர நம்ம வேறு எப்படி சம்பாதிக்கலான்னு பார்த்தோம்னா, ஸோ நம்ம லாங் வீடியோஸில் வர ஆட்ஸு, ஸோ ஷார்ட்ஸில் வர ஆட்ஸு, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா மெம்பர்ஷிப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் யூடியூப்ல தனி ஒரு கம்யூனிட்டி உருவாக்கி, ஸோ அதுக்கான பேமெண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணி அதுலேருந்து வர காசு நீங்கள் சம்பாதிக்கலாம். சூப்பர்ஸ் மூலமா நீங்கள் சம்பாதிக்கலாம், அண்ட் நீங்கள் ஷாப்பிங் மூலமா சம்பாதிக்கலாம். இதில் வர காசு எல்லாமே உங்களுக்கு ஆட்ஸன்ஸ் மூலமா தான் வரும். பட் இதை தவிர வேறு என்ன வழி இருக்குது நம்ம சம்பாதிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து அமேசான் அஃபிலிட்டி மூலமா நீங்கள் சம்பாதிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் கோர்சஸ் நீங்கள் ஓனாக உருவாக்கி நீங்கள் அது மூலமா சம்பாதிக்கலாம். டிஜிட்டல் ப்ராடக்ட் நீங்கள் சென்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இன்னும் நிறைய வழி இருக்குது. ஸோ இது எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி திங் நாங்கள் தெளிவாக அடுத்தடுத்து உங்களுக்கு போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு இந்த ஜிமெயிலேருந்து இந்த ஆட்ஸன்ஸ் வரைக்கும் எப்படி பண்ணணுன்றதுக்கான ஒரு ஐடியாஸ் கிடைச்சிருக்கும். பட் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தோம்னா, நம்ம யூடியூப் சேனல்லேருந்து நம்மளுக்கு வர மணி பார்த்தோம்னா கம்மியாக வரும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் பார்த்தோம்னா, நம்மளுடைய சேனலில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம க்ரோ பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத வீடியோஸும் நம்ம பார்க்கலாம். அண்ட் ஃபைனலாக உங்கள் சேனல் வந்து க்ரோ ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் யூடியூப்லேருந்து உங்களுக்கு ஒரு அவார்ட்ஸ்லாம் வரும். ஸோ நீங்கள் வந்து 100,000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு சில்வர் அவார்ட்ஸ் வரும். அவங்களே அனுப்புவாங்கன்னு கேட்டால் நாம் வந்து அப்ளை பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அடுத்து 1,000,000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்கன்னா நம்மளுக்கு கோல்டு பட்டன் வரும். அடுத்து 10,000,000 வந்துட்டாங்கன்னா நம்மளுக்கு டைமண்ட் பட்டன் வரும். அடுத்து 50,000,000 இந்த ரூபி பட்டன் ஒன்று கொடுப்பாங்க. அடுத்து 100,000,000 பார்த்தோம்னா நம்மளுக்கு ரெட் டைமண்ட் பட்டன் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நம்மளால் வாங்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக நம்ம வாங்கலாம். பட் இந்த சில்வர் பட்டன் கோல்டு பட்டன்றது கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். பட் அதுக்கு மேலே கிடைக்கிறது நம்ம கையில் கிடையாது. ஸோ நம்ம எந்த மாதிரி நம்ம கண்டென்ட் கொடுக்குறோம், எந்த மாதிரி வீடியோஸ் நம்ம மேக் பண்ணி போகிறோன்றத பொறுத்து தான் அடுத்தடுத்த வளர்ச்சியை நம்மளுக்கு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்து எப்படி யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணுற வீடியோஸை நம்ம பார்க்கலாம். பட் இப்போ இதுலேருந்து ஓரளவு உங்கள் ஐடியாஸ் கிடைச்சிருக்கும். ஸோ நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணணும், எங்கே முடிக்கணுன்றதுக்கான ஒரு ஐடியாஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த இடத்துல நான் இந்த யூடியூப் ஃபுல் கோர்ஸ்க்கான பிளேலிஸ்ட் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு மோடி போட்ட வீடியோஸ் இருந்தாலும் சரி, இதுக்கப்புறம் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே இந்த இடத்துல தான் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான எல்லா வீடியோ இங்கே கிடைக்கும். நான் உங்களை இந்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.